Hi children, good morning. This is science class. Today we are going to learn about lesson number 4, cloth we wears. Na madiyum aadigal pathi dhaan indha lesson la namba paakaporum. Okay students, ipa edhukku munadi namba previous class la enna lesson paathana, lesson number 3, safety and first aid paathom. Safety அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாதுகாப்பு மற்றும் முதலுதவி பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். நம்ம எந்தெந்த இடத்துல சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஆன் த ரோட், ஸ்விம்மிங் பூல், கிச்சன், ஸ்கூல், அட் ஹோம் இந்த மாதிரி பிளேஸில் நம்ம என்னது சேஃப்டியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மாதிரி சேஃப்டி ரூல்ஸை நம்ம என்னது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு, ஃபர்ஸ்ட் எய்டுங்கிறது முதலுதவி. நம்ம ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு விபத்து நடக்கும்போது மருத்துவர் வருவதற்கு முன்பு அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன் நம்ம செய்யக்கூடிய உதவி தான் முதல் உதவி அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரி முதலுதவி கொடுக்கலாம், இப்போ ஒரு பேர்ன்ஸ் ஆனிச்சுன்னா எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலாம், ஒரு ப்ளீடிங் பிளட்டு போகும்போது எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலாம், ஒரு இன்செக்ட் பைட் பண்ணால் எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கலாங்கிறத நம்ம போன லெசனில் போன கிளாஸில் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். ஓகே, இது லெசன் நம்பர் 3 நம்ம பார்த்தா சேஃப்டி அண்டு ஃபர்ஸ்ட் எய்டு. அதுக்குள்ளே ஹோம் ஒர்க்கை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் நம்பர் 4, கிளாத் வி வியர், நாம் அணியும் ஆடைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் பீங்ஸ்க்கு வந்து பேசிக்காக பேசிக் நீடுன்னு சொல்லிட்டு 3 இம்பார்ட்டன்ட் நீட் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னென்ன என்னென்ன சொன்னீங்கன்னா ஃபுட், கிளாத் அண்ட் ஷெல்டர், அதாவது உணவு, உடை, இருப்பிடம் அப்படி சொல்லுவாங்க. உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடம், அது தங்க இருப்பிடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு ஹியூமன் பீங்ஸுக்கு ரொம்ப இன்றியமையாத 3 தேவைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புக்கு எப்படி ஃபுட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம உயிர் வாழ்வதற்கு எப்படி உணவு வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படி சொல்கிற மாதிரி நமக்கு கிளாத் ஆடைங்கிறது, அதாவது ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒன்று. ஓகேவா, இப்போ இந்த ட்ரெஸ் வந்து நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பாடியை கவர் பண்ணுறதுக்கு. வி வியர் கிளாத் டு கவர் பாடி, நம்மளுடைய பாடியை உடல் அமைப்பை நம்ம கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஆடை அணிஞ்சிக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆடை வந்து என்னது வெரைட்டி கலர்ஸ், வெரைட்டி ட்ரெஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் என்னது கிளாத் வந்து நிறையா உருவாகிருக்கு. நம்ம அதை அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். அதே பார்த்திங்கன்னா நம்ம கிளாத்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெஸ் வந்து மெயினாக எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 பர்பஸ்க்கு, ஒன்று ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாடியை கவர் பண்ணுறதுக்கு, செகண்ட் பார்த்திங்கன்னா கிளாத் ப்ரொடக்ட் அஸ் ஃப்ரம் ஹீட், கோல்ட், ரைன், டஸ்ட், இன்செக்ட். அதாவது ஹீட், கோல்ட், ரைன், டஸ்ட், இன்செக்ட். நம்ம ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா நம்மளை நம்ம பாடியை வெயிலிருந்தும், அதாவது வெப்பநிலையிலேருந்தும், மழையிலிருந்தும், டஸ்ட்டு தூசிகள்லேருந்தும், அப்புறம் பூச்சிகள்லேருந்து நம்ம என்னது நம்ம பாடியை பாதுகாத்து கொள்ளுறதுக்கு இந்த கிளாத்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ப்ராடக்ட் நம்மளை வந்து பாதுகாத்து கொள்கிறதுக்கு இந்த ஆடைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ நம்ம ட்ரெஸ்ஸு எதுக்கு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய பாடியை கவர் பண்ணுறதுக்கு, செகண்டு நம்மளை ஹீட், கோல்டு, ரைன், டஸ்ட், இன்செக்ட் இந்த மாதிரி இதுலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கிறதுக்கு நமக்கு ஹியூமனுக்கு வந்து கிளாத்துங்கிறது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்று. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு காஸ்ட்யூம் யூஸ் பண்ணுறோம். வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுக்கு ஒரு காஸ்ட்யூம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம். இதே மெனி இயர்ஸ், அதாவது மெனி இயர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆதி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து ட்ரெஸ் அவங்க ஆடைங்கிறது மர இலைகள், லீவ்ஸ் இருக்க லீவ்ஸ் மற்றும் மரப்பட்டைகள் சொல்லுவோம், அந்த மரப்பட்டைகள்ந்தோ என்னது அவங்களோட ஆடையாக யூஸ் பண்ணாங்க, கிளாத்தாக யூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸோட ஸ்கின், அனிமல்ஸோட தோல் இருப்பாருங்க, அதில் தான் என்னது அவங்க ஆடையாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்கள அவங்க பாடியை கவர் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் மழையாகட்டும், வெயிலாக இருக்கட்டும், பூச்சிகள்லேருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதுக்கு அவங்க யூஸ் பண்ணது வந்து கிளாத். எந்த மாதிரி ஆடைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரீயோட லீவ்ஸ், மர இலைகள், அப்புறம் மரப்பட்டைகள், அப்புறம் அனிமல்ஸோட ஸ்கின், அந்த தோல்களை தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா
ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா கிளாத்தஸ் நிறையா மெட்டீரியல் வெவ்வேறு வகையான கிளாத்தில் வந்து நம்ம என்ன பண்ண ட்ரெஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். எந்தெந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுங்கிறத நம்ம வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ இந்த ட்ரெஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த கிளாத்துங்கிறது நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து லுக் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கும், நம்ம அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டியான ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். நம்ம அழகு எவ்வளோ முக்கியமோ இந்த ட்ரெஸ்ஸு நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, நம்ம லுக் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு, அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரெஸ் யூஸ் பண்ணுறோம். அதே சமயம் அழகாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா, ரொம்ப நீட் அண்ட் டைடியாக இருக்கணும். அதே சமயம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு வந்து எப்போதும் என்னது சுத்தமாகவும் இருக்கணும், அதே சமயம் நமக்கு கம்ஃபர்டபுள், நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப டைட்டாக டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புல ஸ்கின் டிசீஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு மாதிரி ரேஷஸ்லாம் வந்து ஒரு மாதிரி அரிப்பு மாதிரிலாம் ஏற்பட்டு அதில் தோல் வியாதிகள் அப்படின்னு சொல்ல ஸ்கின் டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து எப்போதும் எப்படி இருக்கணும், சுத்தமாக க்ளீனாக இருக்கணும். நம்ம வி வியர் கிளாத் வந்து எப்படி இருக்கணும், க்ளீன், ப்ராப்பர் க்ளீனாக இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற துணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அதே சமயம் டைட் ஃபிட்டிங்கில் இருக்கக்கூடாது. நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம காலில் யூஸ் பண்ணுறக்கூடிய செப்பல்ஸு ஷூலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்டுக்கு, நம்ம பாதத்துக்கு, நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி ஷூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அதுவும் என்ன பண்ண, ரொம்ப டைட் ஃபிட்டிங்கிலவும் அதே மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய வெட் ஷூஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதன் மூலயமாவும் நமக்கு என்ன பண்ணுவது, டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்தாக இருக்கட்டும், ஷூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா கரெக்டான ஃபிட்டிங்கில் கம்ஃபர்டபுளாக நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம குட் ஹெல்த்தாக இருக்கும். ஓகேவா? நீட் அண்ட் டைடி அண்ட் கம்ஃபர்டபுள் கிளாத் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு குட் ஹெல்த். ஒரு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த கிளாத். அதை நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைமேட்டுக்கு, அதாவது சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சீசன் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீசன் இருக்குது. என்னென்ன சீசன் சொல்லுங்கள்? சம்மர், ரைனி அண்ட் லாஸ்ட் ஒன் வின்டர். அதாவது வெயில் காலம், அடுத்தது மழைக்காலம், குளிர்காலம். நம்ம சீசனை த்ரீ டைப்ஸாக பிரிப்போம். இப்போ எல்லா சீசன்லேயும் நம்ம என்ன, ஒரே மாதிரியான கிளாத் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் யூஸ் பண்ணால் தான் அந்த சீசனை நம்ம பாடி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ சம்மர் சீசன், வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணால் தான் நம்ம பாடி வந்து ரொம்ப கூலாக இருக்கும். பாடி வந்து கூலாக வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் கிளாத், காட்டன் ட்ரெஸ், காட்டனால் ஆனக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாமல் பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் கூலாக இருக்கும். இப்போ இந்த காட்டன் கிளாத் வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க பார்த்திங்கன்னா, காட்டன் பிளான்ஸ், பருத்தி இலையிலேருந்து என்னது அந்த பருத்தி ஆடைகள் வந்து தயாரிக்கிறாங்க. காட்டன் கிளாத் வந்து காட்டன் பிளான்ட்லேருந்து தயாரிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் சம்மர் சீசன். சம்மர் சீசனுங்கிறது வெயில் காலம். இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஹீட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணால், நம்ம பாடியை கூலாக்குறதுக்கு என்ன பண்ணால், நம்ம காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணோம். அப்படி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும்போது அந்த காட்டன் கிளாத் எப்படி இருக்குன்னா, லைட் கலராக இருக்கும், லைட் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணும். அதே லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கணும், ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. லைட் கலர் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் கீப்பஸ் கூல், ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம உணரலாம். அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணால் சம்மரில் வந்து நம்ம பாடியில் வந்து எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ் வராமல் நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாத்துக்கலாம். இப்போ சம்மரை பொறுத்த வரைக்கும் காட்டன் கிளாத், ஓகேவா, இது காட்டன் பிளான்ட்லேருந்து தயாரிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ் தான் போடணும், அதே சமயம் லைட் கலர், ஓகேவா, இது சம்மர் சீசனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ். செகண்ட் பார்த்திங்கன்னா ரைனி சீசன். ரைனி சீசனாக மழைக்காலம், மழைக்காலத்தில் பார்த்திங்கன்னா பாடி கவர் ஆகிற மாதிரி நல்லா லாங் ரெயின் கோட் யூஸ் பண்ணும், லாங் ரெயின் கோட் யூஸ் பண்ணும். இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் அம்பர்லா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஷூ பார்த்திங்கன்னா கம் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம் ஃபுட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஷூக்கு பதில் பூட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பர்லா, ரைனிக்கு வந்து அம்பர்லாவும் ரெயின் கோட், அப்புறம் த கம் ஃபுட்ஸ், இது மூணு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மழைக்காலத்தில் யூஸ் பண்ணி நம்ம பாடியில் ஒரு ட்ரைனஸ், ஒரு ஈரத்தன்மை இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கக்கூடிய, ட்ரையாக வச்சு நம்ம பாடியை பாதுகாத்துக்கொள்ளலாம். இப்போ ரெயினி சீசனை வந்து ரெயின் கோட்டும் அம்பர்லாவும் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா வின்டர், குளிர்காலம்.
இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு என்னது குளிர் இருக்கும்போது நம்ம உள்ளன் கிளாத்தஸ் கம்பளியான ஆடைகளை நம்ம அணிஞ்சிக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதிலே என்னது கேப் இருக்குது, ஷூ இருக்குது, உள்ளன்லேயே கேப்பு ஷூ இந்த மாதிரி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம பாடியில் வந்து ஒரு வார்ம் ஒரு சூடு தன்மை கதகதப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நம்ம உணரலாம். அப்போ விண்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் உள்ளன் கிளாத் யூஸ் பண்ணலாம். இந்த உள்ளன் கிளாத் எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஷிப் கோட் கேமலோட அந்த அனிமல்ஸ் இருக்கக்கூடிய தோள்களிலேருந்து தயாரிக்கிறாங்க, ஸ்கின்லேருந்து இந்த உள்ளன் கிளாத் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கிளைமேட் நம்ம கிளாத்தை பொறுக்க வைக்கும் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நம்ம மாறி ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுவோம். இப்போ சீசன் வந்து 3 types சொல்லுவோம், ஒன்று சம்மர் ரைனி வின்டர், சம்மர் ரைனி வின்டர், வெயில் காலம் மழைக்காலம் குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். மழைக்காலத்தை பொறுத்த வரைக்கும் சம்மர் காலத்தில் சம்மரில் வந்து நம்ம என்ன காட்டன் கிளாத் யூஸ் பண்ணும், அது காட்டன் பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எப்போதும் லூஸ் ஃபிட்டிங்கில் இருக்கணும், அதே சமயம் லைட் கலரில் இருக்கணும். ரெண்டாவது ரெயினில் வந்து நம்ம ரெயின் கோட்டும் அம்பர்லா யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போக்கி ஒரு ட்ரைனஸ் கொடுக்கக்கூடியதாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது வந்து யூஸ் பண்ணாலும் நமக்கு என்னது ஒரு ட்ரைனஸ் பாடியில் ஒரு ட்ரைனஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து விண்டரில் வந்து நம்ம உள்ளன் கிளாத் யூஸ் பண்ணுறோம். இந்த உள்ளன் கிளாத் யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடியில் ஒரு வார்ம் கீப்பர்ஸ் வார்ம் ஒரு கதகலப்பு தன்மை கிடைக்கும். இது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஷிப்பு கோட்டு கேமலோட தோல்லேருந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம என்னது ஒவ்வொரு சீசன் தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பாடியை வந்து நம்ம அந்த சீசன் தகுந்த மாதிரி பாடியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெட்டீரியல்ஸ் ஃபார் மேக்கிங் கிளாத்தஸ். இப்போ இந்த கிளாத்தஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 types தயாரிக்கிறாங்க, ஒன்று நேச்சுரல் ஃபைபர்ஸ் இன்னொன்று சிந்தட்டிக் ஃபைபர்ஸ். இப்போ நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம உள் அண்டு சில்க்கு இந்த கம்பளி அப்புறம் இந்த பட்டு புழுன்னு சொல்லாமல அது மூலயமா தயாரிக்கக்கூடிய சில்க் வார்ம் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஃபைபர்ஸ். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா காட்டன் பிளான்ஸ் வந்து கிடைக்குதா, சில்க்கு சில்க் வார்ம் உள் இந்த அனிமல்ஸ்லேருந்து சொல்லுன்னா கோட்டு ஷிப் கேமல் இந்த ஸ்கில்லேருந்து தயாரிக்கிறாங்க, அப்புறம் நைலான், அடுத்தது பார்த்திங்கன்னா லினன், அப்புறம் ஜூட் சணல்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் என்னென்னா இயற்கை இழைகள் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய கிளாத்து ட்ரெஸ்ஸஸ் இதை வந்து நம்ம நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேச்சுரல் ஃபைபர்ஸ் இயற்கை இழைகள்னு சொல்லக்கூடிய இந்த ஆடைகள் பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது. இது வந்து நமக்கு வந்து நம்ம பாடியில் இருக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் டிசீஸும் செய்யாது. இந்த நேச்சுரல் ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது காட்டன் பிளான்ட்ஸ் வந்து தாவரங்கள்லேருந்தும் அப்புறம் இந்த உள் அப்புறம் சில்க் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ்லேருந்து கிடைக்குது. இப்போ இந்த விலங்குலேருந்து தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஃபைபர்ஸ் வந்து நம்ம வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் இதன் மூலயமா தயாரிக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம் இயற்கை இழைகள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ஃபைபர். நம்ம இப்போ நேச்சுரல் ஃபைபர்ஸ் பார்த்த வரைக்கும் என்னென்னா அந்த ட்ரெஸ் நேச்சுரல் ஃபைபர்ஸ் ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னது ஸ்வெட்டை வந்து ஈரத்தன்மை உரிய சீக்கிரம் இழுக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் இந்த சிந்தட்டிக் கிளாத்னு சொல்கிறோமே நைலான் இந்த மாதிரிலாம் பாலிஸ்டர்னு சொல்லுவாங்க, நைலான் பாலிஸ்டர் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் சிந்தட்டிக் கிளாத்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஃபேக்ட்ரிலெஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரேயான் நைலானா ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய கிளாத்து. இந்த மாதிரி கிளாத் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆகும், சீக்கிரம் அப்படின்னா காய்ஞ்சிருது ட்ரெஸ்லாம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வெட்டு ஈரத்தன்மையை வந்து நம்ம பாடியில் உள்ள ஈரத்தன்மை வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணாது, டு நாட் அப்சர்வ் த வாட்டர், நம்ம ஈரத்தன்மையை அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய கிளாத்து கிடையாது. ஆனால் இந்த மாதிரி கிளாத்லாம் நம்ம வந்து நம்ம நிறைய ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற கிளாத்து தான் அதிகமாக இந்த மாதிரி ரேயன் நைலான்லாம் கலந்துருக்கும். இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய கிளாத்தை வந்து நம்ம சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், செயற்கை இழைகள் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் வந்து மேக்கிங் பார்த்திங்கன்னா 2 types இருக்குது, ஒன்று வந்து நேச்சுரல் ஃபைபர்ஸ் இன்னொன்று சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் சொல்லுவோம். இயற்கையாக தயாரிக்கக்கூடிய கிளாத் வந்து என்னென்ன சொல்லலாம் காட்டன் அப்புறம் வந்து சில்க் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக தயாரிக்கக்கூடிய உள் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடியது. இதை வந்து நம்ம வந்து நேச்சுரல் சிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து நமக்கு வந்து இந்த ஈரத்தன்மையை சீக்கிரம் அப்சர்வ் பண்ணக்கூடியது நம்ம பாடியில். சிந்தட்டிக்னா இது வந்து ஃபேக்ட்ரியில் தயாரிக்கக்கூடிய கிளாத்து, இது வந்து சீக்கிரம் என்னது நம்ம பாடியில் வந்து அப்சர்வ் பண்ணாது. இது வந்து ரொம்ப நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப இது வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது ட்ரெஸ்லாம்.
இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய ட்ரெஸ்லாம் ஓகே. நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் நம்ம சிந்தட்டிக் ஃபைபர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இந்த டூ டைப்ஸ் ஆஃப் மேக்கிங் மெட்டீரியல்ஸ், ஒன்று நேச்சுரல் ஃபைபர்ஸ், சிந்தட்டிக்ஸ் ஃபைபர்ஸ் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம லெசன் ஃபோரில் கிளாத் இயர் பார்த்தோம். இதில் பார்த்தோன்னா ட்ரெஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஒவ்வொரு சீசனுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ண பார்த்தோம். அப்புறம் டூ டைப்ஸ் ஆஃப் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்.